உடுமலையில் இன்று தொடங்கிய வேளாண் கண்காட்சியில் விவசாயம் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. விவசாயிகள் அணை நீர் மற்றும் கிணறு பாசனத்தை நம்பி பல்வேறு விவசாய சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சுற்றுப்பகுதி முழுவதும் பசுமை நிறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் நலசங்கம் சார்பில் உடுமலையில் உள்ள தேஜஸ் மஹாலில் வேளாண் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி இன்று முதல் வருகிற 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கிறது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் வேளாண் துறை, பட்டு வளர்ச்சித்துறை, தோட்டக்கலை துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் நவீன வேளாண் கருவிகள், மருந்து தெளிக்கும் கருவி, தேங்காய் பறிக்கும் கருவி, டிராக்டர், பவர் டில்லர், தென்னை மட்டை தூள் தூளாக்கும் கருவி, மாட்டுத் தீவன எந்திரம், மரச்சக்கு எந்திரம், புதிய தொழில்நுட்பத்தில் தேங்காய் உரிக்கும் நவீன எந்திரம் என்று பல்வேறு கருவிகள் இடம்பெற்றிருந்தன. நர்சரி பண்ணை, புல் பிடுங்கும் இயந்திரம், தோட்டக்கலை சம்பந்தமான செடிகள், நர்சரிகள் மற்றும் கால்நடை சம்பந்தமான கருவிகள், மல்பெரி சம்பந்தமான அரங்குகள் உட்பட பல்வேறு அரங்குகள் அரசு மற்றும் தனியார் துறை மூலம் இங்கு இடம்பெற்றுள்ளன. கோவை, மதுரை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் நடத்தப்படும் விவசாய கண்காட்சி உடுமலையில் நடைபெறுவதால் சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்காட்சியை கண்டுகளித்து தங்களுக்கு வேண்டிய விவசாய பொருட்களை வாங்கிச் சென்றனர்.